ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்புவோட கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச ஒரு திரைப்படத்துடைய ரெண்டாம் பாகம் கூடிய சீக்கிரமே தயாராக இருக்குங்க. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, கரெக்ட். மாநாடு திரைப்படத்துடைய ரெண்டாம் பாகம் தான் அடுத்ததாக உருவாக இருக்குங்க. இப்போ நம்ம எஸ்டிஆர் ஜெயசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் 48 திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கையும் தொடங்க இருக்காங்க. ரசிகர்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இந்த படம் ட்ராப்லாம் ஆகலை, கண்டிப்பாக இந்த படம் வந்து சீக்கிரமே ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 வருஷம் பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படம் நம்ம வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்புவோட கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படம்னே சொல்லலாங்க. 100 கோடிக்கும் மேலே வசூல் சாதனை படைச்சிருந்துச்சு. எந்த நடிகருக்குமே இவ்வளவு பெரிய ஒரு கம்பேக் படமாக எந்த படமுமே அமைஞ்சதில்லை. நம்ம எஸ்டிஆருக்கு மாநாடு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுத்து இப்போ அடுத்தடுத்த படங்கள்லையும் கமிட்டாக ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்ச படம்னா அது மாநாடு தான். சமீபத்தில் நம்ம வெங்கட் பிரபு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடித்ததுக்கு அப்புறமா மாநாடு திரைப்படத்துடைய ரெண்டாம் பாகத்தை இயக்கிறதுக்கு தயாராக இருக்காராம். இந்த படத்துலையும் அதே காம்போதாங்க, நம்ம சிம்பு எஸ்ஜே சூர்யா காம்போதான். கல்யாணி பிரியதர்சன் மட்டும் இந்த படத்தில் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்குது. ஆனால் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு நடிப்பு அரக்கன் இந்த படத்தில் இருந்தாவே போதுங்க, கன்ஃபார்மாக படம் ஹிட்டு தான். சிம்பு எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 100% ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எந்த படமாக இருந்தாலும் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மாநாடு 2 100% ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படத்தில் நடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக மாநாடு படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துச்சோ அதே போல் மாநாடு படத்துடைய ரெண்டாம் பாகமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்க. மாநாடு திரைப்படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்புவுடைய கெட்டப்பு, கல்யாணி பிரியதர்சனுடைய ஃப்ரெஷ்னஸ், நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு. மாநாடு படத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கேரக்டரை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு திரைக்கதைங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் படமே ஃப்ளாப்பு தாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீனையுமே சூப்பராக பண்ணியிருந்தார் வெங்கட் பிரபு. அதே போல தான் மாநாடு படத்துடைய ரெண்டாம் பாகத்தையும் சூப்பராக பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம்.